அரசியலுக்கு போக போறாரு அடுத்த விஜய் யாரு அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்விக்கான பதிலாக இந்த கோர்ட் அப்படிங்கிற அந்த திரைப்படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ஸ்டார்ல இருந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை எல்லாம் கடந்து இப்போ விஜய்க்கான புதிதாக கொடுக்கப்பட்ட பட்டம் மாதிரி தான் தெரியும் அதுவும் அப்பா மகன் கேரக்டரில் ஒரு ஏ டெக்னாலஜி வச்சு புதிதாக ஒரு பல ரசத்தை கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு வந்து நல்ல ஒரு எழுத்தாளர் கிடையாது அப்படின்னு இருந்த பிம்பம் இருக்கு திரைக்கதையினுடைய நாயகனாக விஜய் இருக்காரு ஆனால் அந்த திரைக்கதையை ஃப்ரேம் பண்ணது பிரேம்ஜி இல்லை அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய வெங்கட் பிரபு கடைசி நாற்பது நிமிடம் மக்களுடைய மனசில் போய் நிற்கிறார் முழுக்க முழுக்க கிரிக்கெட்டை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அதையும் நான் எடுப்பேன் கிரிக்கெட் தளத்தில் மையமாக வச்சு சூப்பராக உங்களுக்கு ஒரு விருந்து படைப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஐயாயிரம் தேட்டரில் ஒரே நாளில் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது விஜயினுடைய படம் தான் இனிமேல் தேட்டரில் விஜயை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு வாரம் ஃபுல் சீட்டும் புக்காகிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தள்ளி போய் படத்தை பார்க்க வேண்டிய சூழல்லாம் உருவாகிருக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸ் பூரா இருக்கு விஜய்க்கான மவுஸு அப்படிங்கிறது அவர் ஆடக்கூடிய ஆட்டத்தை பார்க்குறதுக்குன்னு ரசிகர்கள் தேட்டரை நோக்கி படம் எடுத்து போகிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஏஜிஎஸ் அப்படிங்கிற குரூப்பு நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க ஹெலிகாப்டர்லாம் வச்சு படத்தை எடுத்திருக்காங்க படம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகும் அப்படின்னு பிரேம்ஜி கொடுத்த அந்த பேட்டி பொய்யாகலை நிஜமாகவே இந்த படம் வித்தின் ஃபோர் டேஸ்ல ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எடுத்துரும் அந்த அளவிற்கு படத்தில் ஏகப்பட்ட ப்ளூசம்ஸ் இருக்கு குறிப்பாக விஜய் மட்டும் கிடையாது பிரசாந்த் ரொம்ப காலத்திற்கு பிறகு நடிச்சிருக்கிறாரு பிரபுதேவாவினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது அரங்கேறி இருக்கு ஜெய்ராம் அவர்கள் தனது வழக்கமான நடிப்பை பொன்னியின் செல்வனுக்கு பிறகு கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி அஜ்மல் அப்படிங்கிற அந்த நபருடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு எஸ்கே சிவகார்த்திகேயனுடைய என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப பரவசத்தை ஏற்படுத்துது நீங்கள் போங்க உங்களுக்கு வேறு ஒரு வேலை இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவரை சொல்லி இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போது விஜய்க்கு அடுத்ததாக இந்த சுட்டி குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு கமர்ஷியல் கதாநாயகனாக சிவகார்த்திகேயனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாரு விஜய் அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாங்கு ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் கிடையாது ஆனால் விஜய்க்கு அது இருக்கு அப்படிங்கிறதுனால சிவகார்த்திகேயனை தனது அடுத்த வாரிசாக இந்த கோட் படத்தின் மூலியமா அறிமுகம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கார் த்ரிஷா எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க அப்படிங்கிறது இல்லை ஆனால் ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நிச்சயமாக வருவாங்க அப்படின்னு எங்க அந்த மஞ்ச கலர் சாரி அப்படின்னு விஜய் கேட்கக்கூடிய காட்சிகள் தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு ஆட்டம் அதிரடியாக இருக்குது ஆனால் இசை அப்படிங்கிறது படத்தில் மிகப்பெரிய மைனஸ் மங்காத்தா படத்துல எப்படி அஜித்தினுடைய சிகரெட் பிடிக்கக்கூடிய காட்சிகளாகட்டும் ஸ்லோ மோஷனில் அஜித் நடந்து வரக்கூடிய காட்சிகளாகட்டும் அந்த காட்சிகள் எல்லாத்துலேயும் அவர் போட்டிருக்கக்கூடிய கோட்டில் இருந்து அவர் போட்டிருக்கக்கூடிய கண்ணாடியில் இருந்து அவருடைய முடி அசைவு வரைக்கும் மியூசிக் பின்னாடி இருந்து அதை இயக்கும் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அப்படிங்கிறது யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருந்தார் மங்காத்தாவில் அதே மாதிரியான ஒரு படைப்பை வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜாட்ட இருந்து பிக் பண்ணி வாங்கலை அப்படிங்கிறது தான் ஒரு குறை ஏன்னா இதில் ஏகப்பட்ட பிஜிஎம் வந்து பழைய படங்களுடைய மியூசிக்கை எடுத்து இதில் கொடுத்து அதில் யுவன் சங்கர் ராஜா தனது ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அதில் இளையராஜாவினுடைய மியூசிக்கையும் எடுத்திருக்காங்க பழைய படங்களுடைய மியூசிக்கையும் எடுத்திருக்காங்க விஜயகாந்த் அவர்களையும் காமிச்சிருக்காங்க விஜயகாந்தை காமிச்சிட்டு விஜயை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு தொய்வு இருக்குது அந்த தொய்வெல்லாம் சரி பண்ணி வச்சுருந்துருக்கலாம் பேக்ரவுண்டில் யுவன் சங்கர் ஆவின் ஜாவினுடைய மியூசிக் வந்து படத்தை நகட்டவே இல்லை படத்தை பின்னோக்கி பிடிச்சி இழுத்துட்டு போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க செகண்ட் ஆஃபில் தான் அவருடைய மியூசிக் வந்து ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது செகண்ட் ஆஃபினுடைய லாஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸில் தான் வெளிப்படுது இப்படி இருக்கும்போது அந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃபை நம்மளால் ரசிக்க முடியல விஜய்க்கும் இளைய தளபதி விஜய்க்கும் தான் இனிமேல் போட்டி அப்படின்னு காமிக்கக்கூடிய பிரேக் இன்டர்வியூவில் அவங்க காமிக்கக்கூடிய விஷயங்கிறது அஜித் எப்படி ஒரு வில்லன் கேரக்டரில் கலக்கினாரா அதே மாதிரி விஜயை காமிக்கணும்னு வெங்கட் பிரபு முயற்சி எடுத்திருக்காரு ஆனால் வில்லத்தனத்தை விஜய் கரெக்டாக பண்ணாலும் அதுக்கு திரைக்கதை அப்படிங்கிறதும் எழுத்துக்களும் கை கொடுக்கலை சில டயலாக்ஸ் ரொம்ப வசீகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது காந்தி நேரு இந்திரா காந்தி இந்த மாதிரியான காமெடி சீன் அப்படிங்கிறது யோகி பாவுக்கு மட்டும் செட் ஆகிருந்தது விஜய் பேசக்கூடிய வசனங்கள் ஆகட்டும் ஒய்ஜி மகேந்திரன் சிங்கத்தை பற்றிய வார்த்தைகளும் அதை விஜயோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய வார்த்தைகளும் தேட்டரில் கிளாப்ஸ் வாங்கி கொடுத்தது இதெல்லாம் தாண்டி படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பைக் ரேஸ் ஆகட்டும் அவங்க சண்டையிடக்கூடிய காட்சிகளாகட்டும் எல்லாமே தத்ருவமாக விஜய் எந்த விதமான டூப்புமே போடாமல் நடிச்சிருக்கிறதுங்கிறது நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வயசில் கூட விஜய் ஒரு எங்கான ஒரு ஹீரோ மாதிரி தெரிகிறார் ரெண்டாவது இப்படி ஒரு குரூ வந்து இதுக்கப்புறம் வந்து வெங்கட் பிரபுவால் ஒருங்கு ஒரு ஒருங்க இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல லைலா வந்திருக்காங்க ஸ்னேகா ஆக்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேரை தவிர்த்து மீனாட்சி சௌத்தரியனுடைய ஒரு பாட்டில் ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு நடனம் த்ரிஷாவினுடைய நடனம் இது எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு ரஷ்யா போகிறாங்க தாய்லாந்து போகிறாங்க கென்யா பறக்குறாங்க இப்படி ஏஜிஎஸ் கொடுத்த காசை வெவ்வேறு ஆங்கிளில் செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் படத்துக்கு வெங்கட் பிரபு ஃபஸ்ட் ஆஃபில் இன்னும் சில காட்சிகளை ட்ரிம் பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட் ஆஃபை ட்ரிம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு அவங்க அடுத்து சிட்டிங்கில் உட்காரும்போது மியூசிக்கு பின்னாடி பிடிச்சி இழுக்குதுடா யுவன் இன்னொரு தடவை மியூசிக் போட்டு குர்றான்னா யுவன் சங்கர் ராஜா கண்டிப்பாக போட்டு கொடுத்துருப்பார் ஆனால் ஏன்னு தெரியல வெங்கட் பிரபு படத்தை வேகமாக ரிலீஸ் பண்ணணும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இல்லை மியூசிக் வந்து செட் ஆகலைன்னு தெரிஞ்சதற்கு பிறகும் கூட யுவன் சங்கர் ராஜாவுக்கு புஷ் பண்ணி அவர் கொடுக்கல அப்படிங்கிறது வேதனையான விஷயம் இது படத்தில் ஒரு பெரிய மைனஸை ஏற்படுத்தி கொடுக்குது விஜய் ஃபேன்ஸை வந்து சளிப்படையை வச்சுருக்குது தேட்டரில் என்ன தான் வந்து நீங்கள் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருந்தாலும் அந்த எனர்ஜியை கொடுக்க வேண்டியது மியூசிக் டைரக்டருனுடைய கையில் தான் இருக்குது டம் டும்முன்னு போட்டு அடிக்கிறது இல்லை மியூசிக்கு அதற்கு பின்னாடி வந்து அதை காலம்பூரம் கேட்குற மாதிரியான ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர் தான் யுவன் சங்கர் ராஜா எப்பயுமே வந்து கேட்கக்கூடிய மியூசிக்கை கொடுக்கக்கூடிய யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் சரியாக மியூசிக் படாதது அவருடைய ரசிகர்களை ஏமாற்றமடைய வச்சிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி படத்தினுடைய கதை வந்து அப்பா பையன் சேர்றாங்க ஆனால் சேர்ந்ததற்கு பிறகு மகன் அப்பாவை எப்படி பழி வாங்குறான் அப்படிங்கிறது மோகனுடைய கேரக்டரை எதுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க அவங்க பழி வாங்கக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகனை தத்தெடுத்துகிட்டு போய் வளர்த்து அவனுக்கு கொடுக்கக்கூடிய பயம் அதன் காரணமாக அவனுடைய மனச்சிதைவு இது எல்லாத்தையும் ரொம்ப சென்டிமெண்டலாக கொடுத்துருக்காங்க ஸ்னேகாவினுடைய அழுகை காட்சியாகட்டும் விஜய்னுடைய எமோஷனலாக அவர் பேசக்கூடிய காட்சிகளாகட்டும் அழுகக்கூடிய காட்சிகள் ஆகட்டும் இது எல்லாத்துலேயும் விஜயினுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்னேகாவினுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து படத்தை டாப் இயரில் போய் உக்கார வச்சுருக்கு இது ஒரு குடும்பப்பாங்கான படம் அப்படிங்கிறத தேட்டரில் கிளாப்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு எல்லா பெண்களும் எல்லா குழந்தைகளும் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு கமர்ஷியல் படமாக இதை வெங்கட் பிரபு உருவாக்கி கொடுத்துருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி படத்தில் சில இடங்களில் சுட்டி காட்டக்கூடிய வகையில் சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஆஃப் அப்படியே மேலே டூ தூக்கிட்டு போய் டாப் இயரில் உட்கார வச்சுருக்கு அதுவும் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வச்சு படம் எடுத்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமை எப்படி மங்காத்தா படத்தில் அந்த கிரிக்கெட் சீனை சீக்குவென்ஸாக வச்சு எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி வெங்கட் பிரபு மீண்டும் தான் ஒரு தோனியினுடைய ஃபேன் அப்படிங்கிறத காமிச்சிருப்பார் ஸோ கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை காமிக்கிறது அப்படிங்கிறது தயாரிப்பாளருக்கு ரொம்ப பெரிய அளவிலான சிரமம் அந்த சிரமத்தை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ ஜூனியர் ஆர்டி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை ஒன்று சேர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு காரியம் நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரிலாம் கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரம் க்ரௌடை வந்து அப்படியே காமிக்கணும் நீங்கள் ஒரு ஃப்ரேமில் வந்து இருக்கக்கூடிய கேலரியில் இருக்கிறவங்கள காமிச்சிட்டு அதே மாதிரி சிஜி பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த சிஜி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும் அதில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது ஸோ படத்தில் நிறைய மெனக்கடல் சீன் வந்து அதிகமாக இருக்குது அது ட்ரெயினை வந்து பிளாஸ்ட் பண்ணக்கூடிய விஷயமாகட்டும் ரஷ்யாவில் வச்சு ரேஸ் போகக்கூடிய விஷயமாகட்டும் தாய்லாந்தில் வச்சு எடுக்கப்பட்ட சீன்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே ரொம்ப ட்ராஜடிக்கலான ஒரு விஷயம்தான் இது ரொம்பவுமே படக்குழு வந்து ரொம்ப சாதுரியமாக கையாண்டிருக்காங்க கொடுத்த பணத்தை வச்சு இந்த டீம் வந்து நல்லா ஊர் சுற்றி பார்த்துருக்கு அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது படம் வந்து எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் சளிப்படையக்கூடிய வகையிலலாம் இருக்காது பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா பிரசாந்த ஒரு டைலாக்லாம் சொல்லுவார் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியிலருந்து விஜய் எனக்கு தெரியுண்டா அப்படிங்கிற வார்த்தை பிரபுதேவா பார்ப்பான் வில்ல அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அந்த இடத்துல வந்து அவரை வில்லத்தனமாக காமிச்சிருக்குறதுங்கிறது அவருடைய லைஃப் ஸ்டைலை ஒத்த விஷயங்களாக பார்க்கப்படுது ரெண்டாவது எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கு வந்து பிரபுதேவா பிரசாந்த்ங்கிற மாதிரியான நபர்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதை வந்து இந்த படத்தில் மறுபடியும் ரீப்ரமோட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கும் புதியதொரு வாழ்க்கையை உருவாக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது ரெண்டு பேருமே ஜென்யூனாக அந்த படத்தில் நடிச்சு கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சூப்பவாக இருக்குது அஜ்மலுக்கு இந்த படம் அடுத்த அவருடைய கரியரில் கோத்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது கொஞ்சம் காட்சிகளில் அவர் வந்தாலும் சூப்பராக நடிச்சிருக்கார் எல்லாத்தையும் தாண்டி மோகன் அப்படிங்கிற அந்த ஒரு காதல் மன்னனை இந்த இடத்துல ஒரு வில்லத்துவமான ஒரு நபராக காமிச்சிருக்காங்க ஆஃப்டர் லாங் டைம் ஃப்ரேமில் வந்து மோகனுடைய ஃபேஸ் வந்து தெரிஞ்சாலும் அவருடைய லுக்கை மறைக்கிற அவருடைய லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் ரசம் சொட்ட சொட்டை இருக்கக்கூடிய ஒரு முகம்தான் அந்த லுக்கை வந்து அப்படியே வந்து ஒரு வில்லத்தனமாக காமிக்கிறதுல ரொம்ப பெரிய அளவிலான சிரமத்தை வெங்கட் பிரபு ஃபேஸ் பண்ணியிருக்கார் அதனால தான் அவருக்கு கண்ணாடி போட்டு அவரை ஒரு தாடி வளர்க்க வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரை ஹார்ஷாக காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடந்திருக்கு சொல்லப்போனால் இது வந்து ரொம்ப பழைய கதை தான் ஆனால் அதில் வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி புதுசாக புகுத்திருக்காங்க அப்படிங்கும் போது படத்தை நமக்கு டெக்னாலஜி வைஸாக நம்மளாம் வளர்ந்துருக்கோம் தமிழ் சினிமா அப்படிங்கிறது அதில் விஜயினுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது விஜயினுடைய டிஏஜிங் அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக டெக்னிக்கலாக நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு சீன் ரெண்டு சீன் இல்லை கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஆஃப் முழுவதுமே குட்டி விஜயை காமிக்கும்போது ரொம்ப அழகாக வந்து ஏஐ டெக்னாலஜியில் டிஏஜிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க விஜயகாந்தை கேமியோ ரோலில் காமிக்கும் போது வந்து விஜயை வச்சு தான் அதை எடுத்திருக்காங்க பட் விஜயகாந்தினுடைய வேஸை வந்து காமிக்கிறதுங்கிறது அந்த போட்ட மியூசிக்கு எல்லாமே ஓரளவு ரொம்ப பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது கைதட்டல் வாங்குது ஆனால் அதே நேரத்தில் மனசோட சேர்த்து ஒட்டலை ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃபீலாக அது இல்லை அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஸ்பிபி ஆகட்டும் மனோவ் ஆகட்டும் இளையராஜாவினுடைய பொண்ணாகட்டும் பவதாரணி அவங்களெல்லாம் வந்து நினைவு கூற தகுந்த வகையில் இந்த படத்தினுடைய ஓப்பனிங் வந்து இருந்தது எல்லாத்தையும் தாண்டி கடைசி ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது படத்தை சீட்டினுடைய நுனியில் போய் உக்கார வச்சிருக்கு தோனி அடிக்கக்கூடிய கடைசி சிக்ஸு மாதிரி வெங்கட் பிரபு அடிச்சிருக்கக்கூடிய சிக்ஸ் அப்படிங்கிறது வெங்கட் பிரபு சிறந்த பவுலர் பேட்டர் நல்ல ஒரு இயக்குனர் குட் அம்பையர் அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அவரே இந்த இடத்துல பிளே பண்ணியிருக்காரு இதில் எல்லாத்தையும் தாண்டி பிரேம்ஜியும் உள்ளேன்றாக இருக்காங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஃப்ரேம்ஜியை ஃப்ரேமில் பார்க்கும்போது என்னப்பா இவ்வளோ இழைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி பார்க்க தோணுச்சு குடிச்சு குடித்து கூத்தடிக்கக்கூடிய குடும்பம் கும்மாளமாக நானூறு கோடி ரூபாயை வெவ்வேறு இடங்களில் போய் செலவு பண்ணி அதை செலவு பண்ணதில் தாண்டி மீதி இருக்கக்கூடிய பணத்தில் ஒரு அழகான படத்தை பிரபுதேவா பிரசாந்த் விஜய் மாதிரியான பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்து கொடுத்துருக்காங்க அதை நம்மளும் வந்து வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் போய் பார்க்கலாம் படம் சூப்பராக இருக்குது உங்களால் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ண முடியும் ஒரு ஜாலியாக போய் ஒரு படத்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோட் படத்துக்கு போயிட்டு வரலாம் கடைசி வரைக்குமே வைப் வந்து அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் படம் முடிஞ்சதற்கு பிறகும் கூட சில எக்ஸ்ட்ரா காட்சிகள்லாம் காட்டுவாங்க மேக்கிங் காட்சிகள்லாம் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதெல்லாம் தாண்டி இன்னும் நீக்கப்பட்ட காட்சிகள் நிறையா இருக்குங்கிறாங்க அது எல்லாமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகும் போதும் அதை இணைச்சி வெளியிடுவோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெங்கட் பிரபு கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்ட்டும் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான லீடு வந்து படத்தினுடைய கடைசியில் இருக்கும் அதற்கான வாய்ப்பு வந்து விஜய் ஏற்படுத்தி கொடுப்பாரா விஜய்க்கான டேட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க் ஏன்னா அடுத்தவர் விஜய் கட்சி சார்ந்து மக்களோட பணியில் ஈடுபட போகிறாரு ஸோ அதற்கான வாய்ப்பு டேட்லாம் வந்து வெங்கட் பிரபுக்கு கிடச்சிது அப்படின்னா விஜய்யை மறுபடியும் ஃப்ரேமில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே சனி ஞாயிறு டிக்கெட் கிடைக்காது ஸோ சன் மண்டேக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் தேட்டரில் போய் பார்த்து ரசிக்கலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்